பார்க்க போனா எலிசாட்ட கேட்குறாங்க. எலிசா சொல்கிறாரு, இங்கே வந்தீங்க, உங்கள் ஊரில் தீர்க்கதரிசி இல்லையா? தீர்க்கதரிசி சொல்கிறார், சரி சரி வந்துட்டீங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணார் தெரியுங்களா? 14:15 வசனத்தை அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவர் மேல் இறங்கி என்ன சொல்றாருன்னா, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கொண்டு வாருங்கள். Bring a musician. எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், I need an anointed musician. அபிஷேகம் பண்ணப்பட்ட இசை வாசிக்கிற ஒருவனை வர சொல்ற. நான் சொல்றேன், இங்க தான் நீங்க ஆராதனையோட வல்லமை புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆராதனை எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஆராதிக்கிற நேரத்தில் தேவன் உங்களோடு பேசுகிறார். தேவன் ஆராதனையில தான் வருவாரா பிரதர்? இல்ல இல்ல, தேவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். ஆராதிக்கும் போது நான் அவரை பார்க்க முடியுது. ஏன்னா நான் மற்றதை பத்தி யோசிக்கல, இப்ப யாரை பத்தி மாத்திரம் தான் யோசிக்கிறேன், அவரை பத்தி தான் என்னுடைய ஃபோக்கஸ் அவர் பக்கம் வருது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமா? ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்கள். 2022 அதிக நேரங்கள் ஆராதனைக்கென்று ஒதுக்குங்கள். அப்ப என்ன பாஸ்டர், எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியாது. உங்களுக்கு மியூசிக்லாம் வேணாம், உங்க வீட்டில் உங்க கையில மொபைல் இருக்கலாம், அதில் பாட்டு போடலான்றேன் நான். உங்களுடைய கவனத்தை தேவனுக்கு நேராய் திருப்புங்கள். ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வந்த உடனே சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. இங்க மாத்திரம் இல்லைங்க, பல இடத்துல மியூசிக் வாசிக்கும் போது, இசை வாசிக்கும் போது அசுத்தாவிகள் விலகுகிறது. அவன் சவுளை ஒரு அசுத்தாவி அலக்கழித்து கொண்டிருந்த போது இந்த சவுல் கேட்கிறாரு, யாராவது வாத்தியம் வாசிக்கிறவங்கள, சவுளுடைய ராஜ்யத்தில் ஏன் மியூசிஷியன் கிடையாதா? சவுளுடைய ராஜ்யத்தில் எத்தனையோ பேர் வாசிப்பாங்க, ஆனால் யாரை தேடுறாங்கன்னா தாவீதை தேடுறாங்க. ஏன் தெரியுமா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். மியூசிக் யார் வேணால் வாசிக்கலாம், ஆனால் அபிஷேகத்தில் வாசிக்கிறாங்கன்னா எந்த ஷிஃப்ட் ஆகுது, அட்மாஸ்பியர் மாறுது, சூழ்நிலை மாறுது, ஆராதிக்கும் போது சூழ்நிலை மாறுது. யார் வேணா பாடலாம், ஆனால் சிலர் பாடும்போது நான் என்னுடைய உடம்பு சிலிர்க்கிறது, நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன், அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம்ன்றேன். ஆமாம், அது சொல்ற, உங்களுக்கு அப்படிப்பட்ட தாகம் வரட்டும். When somebody worships, சிலர் ஆராதிக்கும் போது, சிலர் வாத்தியங்களை வாசிக்கும் போது கர்த்தர் டேக் ஓவர் பண்ணுறாரங்க. எலிசா ஒரு சுரமண்டலக்காரனை வர சொல்லு, அந்த சுரமண்டலக்காரன் வாசிக்கும் போது கர்த்தர் பேசுகிறார். ஆமா, சொல்றாரு கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கினது. சொல்ற, ஆராதிக்கும் போதே உங்க மேல சில காரியங்கள் இறங்க போகிறது, சில ஆசீர்வாதங்களை நீங்க பெற போறீங்க. ஆமா,